गाइस वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு தான் போறோம் அந்த பார்க் அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரொம்ப பக்கத்துலயே இருக்கு இன்ன வாங்க நம்ம பார்க்குக்கு போயிட்டே பேசலாம் கவுடனஹள்ளி லேக் பார்க் இந்த லேக் பார்க்ல பார்த்தோம் அப்படினா ஒரு பெரிய லேக் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த லேக்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் தான் நிறைய போவாங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு பார்க் இருக்கு इन ना लेक पकड़े ना काम लेक पार्क पाती मी एंट्रस नम्बर इंब वी पक एंट्रस वे नम्बर अद वे ना कामिक रे एंट्रस गेटावे इतना कुटी एंट्रस पाती एंट्रस वा नाम इनके இந்த பார்க்ல நம்ம என்ட்ர ஆன உடனே இங்க ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கு நல்ல கிட்ஸ்லாம் நிறைய விளையாடிட்டு இருக்காங்க நான் சொன்ன லேக் இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேக்க சுத்தி தான் வாக்கிங் போவாங்க நம்ம வந்து இந்த வழியா போயிடு இத சுத்திட்டு இந்த வழியா நம்ம இப்ப வரலாம் ओके नम इलिया लेकोड काल पाती अब सिक्स टेन ओ क्लॉक वरी ओपन पड़ीये ईवनिंग टाइम पाता अब फोर तटी सिक्स तटी वरी ओपन पड़ा अंदमिंग नम पार्क वर मु அதேமாதிரி வாக்கிங் போறவங்களும் சரி குழந்தைங்க வந்து விளையாடுறவங்களும் சரி இந்த பார்க் சும்மா ஒரு ரிலாக்ஸ்க்காக வரணும் அப்படினு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த டைமிங் குள்ள வந்தாதான் இதுல ஓபன்ல இருக்கும் நம்ம வர முடியும் பார்க்க முடியும் நான் சொன்ன அந்த லேக் இதுதான் இதுல இப்ப தண்ணி இன்னும் நிறைய இருக்கு ஆனா எப்பவுமே வருஷம் ஃபுல்லா இந்த லேக்ல வந்து தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு ना इन उत्ती वमिक्रेन कट वन किलोमीटर इत सु वह प्लेस अलग वाकिंग और डू वाकिंग वनटल नम्बर नीता वह இந்த பார்க்ல பார்த்தோம் அப்படினா நிறைய மரம் இருக்கு நம்ம வாக் பண்ற ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கு அது மட்டும் இல்ல இது ஓரமா வந்து நிறைய செடியும் வச்சிருக்காங்க அதுல நிறைய வித்தியாசமான பூவெல்லாம் நிறைய இருக்கு அது ரொம்பவும் நல்லா இருக்கும் இத பார்த்துட்டே நம்ம நடந்தனா நமக்கு நடக்கறதே தெரியாது அவ்வளவு அழகா இத சுத்தி பார்த்து வந்திர முடியும் நம்மளால இந்த பார்க்ல வந்து நம்ம திரும்பி பார்க்கற இடம் எல்லாமே பச்சை பசேர்ந்தா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு நிறைய தண்ணி இருக்கு இந்த லேக்ல வந்து நிறைய ஃப்ளவர்ஸும் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க என்னென்ன பூ இருக்கு அப்படிங்கறதே நான் காமிக்கிறேன் அது நிறைய கலர்ஸ்லயே இருக்கு வித்தியாச வித்தியாசமான நிறைய செடியும் இருக்கு நம்ம அதெல்லாம் இப்ப பார்த்துட்டே போலாம் இங்க வந்தோம் அப்படினா நமக்கு பொதுவாவே இந்த கிரீன் அப்படியே இந்த பச்சை பசேர்னு எங்கயுமே அப்படியே இருக்குது அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்ன சொல்றது நல்ல ஜாலியாவும் இருக்கும் நீங்க இங்க இந்த பார்க்குக்கு மட்டும் வந்தோம் அப்படினா அப்படியே பாத்துக்கிட்டே அங்க அங்க அப்படியே பார்த்துட்டே நம்ம டைம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் பொதுவாவே எங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கனா அவங்கள நான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வர பிளேஸ் அப்படினா இதுதான் ஏனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படிங்கறதனால பொதுவாவே நான் எல்லாரையுமே கூட்டிட்டு வருவேன் என்னோட எங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாம் அவங்களும் உண்மையாலுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பார்க்ல பார்த்தோம்னா அங்க அங்கயே வந்து சிட்டிங் பிளேஸ்லாம் இருக்கு நம்ம அங்க அங்க உட்கார்ந்திக்கலாம் உட்கார்ந்திட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி கூட போலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்
இது ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக செடி வச்சுருக்காங்க. ஆனால் சாரி, எனக்கு உண்மையாலுமே இந்த செடி பேர் தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த செடி. இந்த பார்க்கோட இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பள்ளமாக இருக்குது, அந்த பக்கம் காடு இருக்குது, இந்த பக்கம் வந்து ஏரி இருக்குது, இதில் தண்ணி இருக்குது. அப்புறம் இந்த ரோட்டில் நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது, சூப்பராக இருக்கும். நான் சொன்னது இந்த பக்கம் தான். இந்த பக்கம் வந்து ஒரு லேண்ட்மார்க் இருக்குது, அங்கேயும் ஒரே க்ரீனிஷாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்கில் வந்து எவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம உட்காந்துட்டு அழகாக பார்க்கலாம். நிறைய இங்கே வந்து பறவைகள்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் காட்டுறேன், அதாவது வர இதில் பார்க்கலாம். இன்னும் போக போக இங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த லேக்கில் நம்மளோட இன்ட்ரோவிலேயே பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம பார்த்துட்டே போயிட்டே பேசலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாக்கிங் போகிறவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி பிளேஸ் இது. சரி, ஓகே, நம்ம இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. நம்ம கொஞ்ச நேரம் இந்த பார்க் வந்து ரொம்ப அப்படியே சுற்றி வரது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் எனக்கு சரியாக அதோட மெஷர்மெண்ட் தெரியல. ஆனால் நம்ம சுற்றி வரும்போது டயர்டாயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு நம்ம போகலாம். Thank you.
இந்த ஏரியில பார்த்தோம் அப்படின்னா சுத்தியிலே தண்ணியா தான் இருக்கு. ஆனா நடுவுல மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு குன்று மாதிரி ஒண்ணு இருக்கு, அதாவது மேடா இருக்கு. அந்த மேட்ல நிறைய மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய பறவைங்க இருக்கு. இந்த பறவைங்கள்லாம் தான் இந்த ஏரியில வந்து எப்பயுமே இருக்கு. மார்னிங் டைம்ல இன்னும் அதிகமாவே இங்க பார்க்க முடியுது, அவ்வளோ சூப்பரா இருக்கு. அப்புறம் இங்க மூங்கில் கூட இருந்தது, அதுவும் ரொம்பவே அழகா இருந்தது. அப்புறம் இங்கேயும் ஒரு பிளேஸ் இருக்கு, நம்ம வாக்கிங் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஒரு பெரிய லேக் இது, இந்த லேக்கை சுத்தி வாக்கிங் போற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட் அண்ட் கிளீனா. இந்த அப்புறம் இந்த பாருங்க எவ்வளோ இந்த கிரீனிஷா, இந்த லேக், வாட்டர், இங்க இருக்கிற காத்து, அந்த ஈவினிங் டைம், இதெல்லாமே இந்த இடத்துக்கு வந்தா மனசு வந்து அவ்வளோ லேசா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது இறைவன் வந்து நமக்காக படைச்ச ஒரு இயற்கை அமைப்பு வந்து எவ்வளோ பெரிய அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நமக்கு வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்ல தோணும். அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பார்க்கு.
இந்த பார்க்கை வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சுத்த சுத்தி வந்துட்டோம். பாத்தீங்கன்னா நம்ம இந்த பார்க்ல இருந்து தான் கிளம்பினோம். குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பார்க்ல இருந்து நம்ம அந்த பக்கமா போனோம். இப்போ ஒரு சுத்து சுத்திட்டு இப்போ இதே பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த பார்க்கை சுத்திட்டு நம்ம வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இந்த குழந்தைங்களாம் விளையாடுறத பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இதமா இருக்கும் மனசுக்கு. வாங்க நம்ம அங்கதான் போறோம். போ நான் வந்து பார்க்க எப்பயுமே சுத்திட்டு இந்த பிளேஸ்ல தான் வந்து உட்காந்துட்டு அப்படியே இங்க எல்லாம் இந்த வியூ எல்லாம் பார்ப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்க, இங்க நல்ல நிறைய விளையாடுறதுக்கு இடம் இருக்கு. எனக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இந்த ஊஞ்சல்ல நம்ம விளையாட முடியாது, குழந்தைங்க தான் விளையாட முடியும். அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றதுக்கு பிளேஸ் எல்லாமே இருக்கு. பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானுங்க. பால் நம்மளும் அப்போ அடிச்சிட்டான். பால் வந்து நம்ம மேல விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம். டைம் வந்து இப்போ ஒரு 6 மணி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கும் கிளம்பிடலாம். பார்க்குக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை